வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் தாங்க. நான் இன்றைக்கி என் குழந்தைக்கு வெனஸ்டேன்றதால சிக்கன் பிரியாணியும் எக்கும் தான் கொடுத்து அமைச்சிருந்தேன். இந்த சிக்கன் பிரியாணி பிகினர்ஸ் கூட எவ்வளோ ஈஸியாக ஹோட்டல் ஸ்டேட் பிரியாணி செய்கிறது அப்படின்ற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோடு நான் நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க இப்போ போய் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இந்த மாதிரி உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக செய்ய முடியும். அதுக்கான ட்ரிக்ஸ் என்ன, அதை எப்படி செய்யணுன்ற ஐடியாஸ் எல்லாமே வந்து நான் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரியாணி வீடியோவும் சரி எல்லா வீடியோவுமே சரி, நான் போடுற வீடியோஸை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நடுவில் நடுவில் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் வீடியோவை வந்து எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு சிக்கன் பிரியாணி நம்ம கொடுத்து விடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நடுநடுவில் மீட்ஸை வந்து சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி வந்து பிச்சிடுங்க. ஸ்டார்டிங்கே நம்ம விரல வச்சு பாப்பாங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு விரல வச்சு பிச்சுட்டு இந்த மாதிரி ரைஸோடு மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா அப்படி போடும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த எலும்போ ஏதோ மிஸ் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் ஊட்டி விட்டுட்டே வாங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுனா, இல்லைனா இந்த மாதிரி பிரித்து விட்டு அனுப்புங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு மீட்டும் உள்ளே போகும் ப்ளஸ் ரைஸும் சாப்பிடுவாங்க. நமக்கு அந்த எலும்பு குத்துமோ பாப்பாங்க கரெக்டாக பிரித்து சாப்பிடுவாங்களோட டென்ஷன் நமக்கு இருக்காது. அதே மாதிரி தாங்க எக்கும். எக்கும் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து மஞ்சள் கொடுக்க மாட்டேன், அதனால் ஒயிட்டை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸஸாக கட் பண்ணி கொடுத்து அனுப்பிடுவேன். வாங்க இப்போ லஞ்ச் பேக்குள்ளே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் லைக் பிரியாணி பாக்ஸ், அதுக்கப்புறம் இன்றைக்கி வச்சுருக்க எக் பாக்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் யூஸ்வலாக வைக்கிற லஞ்ச் டேபிள், ஸ்பூன் அண்ட் வாட்டர் பாட்டில். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பிரியாணி ரெசிபி வீடியோவையும் போய் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.